ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள், யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கிட்டால் எந்த விதமான நோய்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள், எதுக்காண்டி நம்ம அந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த கம்மியாக இருக்கவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி நிறைய விதமான நோய்கள், தலைவலியில் இருந்து நமக்கு நிறைய நோய்கள், இதயம் வரைக்கும் நிறைய நோய்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. அது எல்லாத்துலேருந்து நம்மளை குணப்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா, கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, சி சத்துக்கள் வந்து அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த முருங்கைக்காயோட அந்த இலை, பூ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய், இது மட்டும் இல்லாமல் இதோட அந்த பட்டை, வேறு, முருங்கையோட அந்த விதைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலும் அந்த முருங்கையோட விதை இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால முக்கியமாக அந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம வதக்கி முருங்கையை சூப்பாக வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கையை நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப பயன்கள் வந்து கிடைக்கும். இதயம் சம்மந்தமான ப்ராப்ளங்களை வந்து கண்டிப்பாக விரட்டி அடிக்கும். சர்க்கரை நோயாளிகள், இரத்த சோகை இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா அந்த முருங்கைக்கீரைலாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு தடவை அவங்க எடுத்துக்கணும். முருங்கை இலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய நோய்கள் வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஹைலைட்டானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ, வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொன்னால், இதை நம்ம எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த ஞாபக மறதி ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொன்னால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அது கூட கொஞ்சம் டீ தூள், இஞ்சி இந்த பொருட்களை வந்து சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம வடிகட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரையோட அந்த அளவை வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். அந்த இன்சுலின் ஊசி போடுறவங்களாம் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது, அந்த சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ குடிக்கிறதுனால இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை வந்து அதிகரிக்காமல் இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தாலும் அதை குறைச்சி கொடுக்கும். ஏன் நமக்கு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து, மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம வேக வச்சு அது சாரை வந்து நம்ம எடுத்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் மற்றும் கை கால் வலி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். உடலில் வந்து பார்த்திங்கன்னா வாதத்தன்மை அதிகரிக்கும் போது தான் இந்த வலி வந்து நமக்கு அதிகமாக ஏற்படும். அப்படி ஏற்படுறப்ப கண்டிப்பாக அந்த முருங்கை இலையோட அந்த காம்பை நீக்கிட்டு அந்த இலையை மட்டும் நம்ம மிளகு கூட சேர்த்து, மிளகை வந்து நல்லா தட்டி விட்டு எடுத்து சீரகம் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கை கால் உடம்பு வலிகளை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை நோய், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இரத்த அணுக்களை வந்து குறைக்கும் போது அந்த இரத்த சோகை நோய் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களை விட வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வந்து ஏற்படும். அப்படி ஏற்படுறப்ப இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு அந்த இரத்த சோகை உள்ளவங்க உடம்புல நல்ல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் உடல் வந்து நல்லா பலம் பெறுறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பற்களின் உறுதி, வாய்ப்பும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மென்று சாப்பிடும் போதில் செரிமானம் வந்து நமக்கு நல்லா செயல்படும். அந்த வகையில் பற்களில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே ஹைலைட் ஆகுது. நம்ம அடிக்கடி முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நல்லா பல்லு வந்து நல்லா உறுதியாகும். ஈர் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணி நமக்கு உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புண்ணையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொன்னால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து. நமது ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு வந்து அந்த ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்நேரம் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு நல்லா அதிகரித்து இரும்பு சத்தும் நம்ம உடம்பு நல்லா கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். தலைமுடி வந்து நல்லா வளர்றதுக்கு முருங்கைக்கீரை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப அந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின்கள், புரதச்சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரப்ப கண்டிப்பாக தலைமுடி உதிர்வு நின்று நரைமுடி வந்து மறையும். இந்த மணிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் நமக்கு மறைஞ்சி முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டி கொடுக்கும் அப்படின்னே சொன்னால். அடுத்து பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், தோள்களில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் சி குறைபாடுனால தான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். கண்டிப்பாக அதையும் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாச பிரச்சனைகள், சுவாசத்தில் ஏற்படக்கூடிய அந்த கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.